இப்போ வந்து திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்கும் இங்கே மகான் சிவஸ்ரீ படே சாகிப் அனுகிரகம்னு பாண்டிச்சேரியில் இருந்த ஜீவசமாதியானவர் மகான் படே சாகிப் அவருக்கு வந்து இங்கே திருச்செங்கோடுன்ற இடத்துல ஒரு சமாதி நிலையம், அதாவது இங்கே ஒரு பக்தர் இருக்கார். அவர் சின்ன வயசில் படே சாகிப்கிட்ட 7 வயசில் சந்தனம் வாங்கி அந்த சந்தனம் அவர் வீட்டில் வச்சுருந்து வளர்ந்துக்கிட்டே வருது. அந்த வளர்ந்துன்னு வர சந்தனத்தை இங்கே சமாதி மாதிரி செஞ்சு வச்சு ஒரு சன்னிதி கட்டியிருக்காரு. ரொம்ப அருமையாக நல்ல அழகாக செஞ்சுருக்காங்க, நல்லா நிர்வாகம் பண்ணுறாங்க. திருச்செங்கோடு பக்கத்தில் இருக்குது மகான் படே சாகிப். இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னா இங்கே இருக்க நண்பர் சொல்கிறாரு. இந்த இடத்துக்கு எப்படி வரணும்? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சார், திருச்செங்கோடு மாவட்டம். திருச்செங்கோடு பஸ் ஸ்டாப் வந்தீங்கன்னா முளசிப்பூர் ரோடு, அது வந்து சிறுமுளசி 7 கிலோமீட்ரு. திருச்செங்கோடு சரியா 7 கிலோமீட்டர் கோயில். சிறுமுளசியில் அந்த சமத்துவபுரம் நேர் ஆப்போசிட், சமத்துவபுரம் ஒன்று இருக்குது, அதுக்கு நேர் எதிர்க்கு. இது என்ன நகர்? இது வந்து ஸ்ரீ பாலாஜி நகர். ஸ்ரீ பாலாஜி நகர். இங்கே படே சாஹிப் சமாதின்னு சொன்னால சொல்லிடுவோம். சித்திரகோவில். நன்றி, வணக்கம். இங்க வந்து ஒரு பிள்ளையார் இருக்காரு. இந்த சன்னிதியில ஒரு பிள்ளையார் இருக்காரு. இந்த பிள்ளையார் வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்தவர். படே யாருன்னு தெரியாம அங்கேருந்து பக்தர் இந்த கோயிலுக்குன்னு குறிப்பிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அவருடைய வேண்டல் நிறைவேறனால இந்த நாகர் சொல்லி 9.5 மாதம் கர்ப்பமாக இருந்த ஒரு பெண்ணுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு மருத்துவர்கள் சொல்லும்போது அவங்களுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும் இங்கே சித்தர் படே சாஹிப் உத்தரவு கொடுத்தபடி அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதனால் அவங்க வந்து இந்த நாகர் லிங்கம் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. இது மாதிரி இங்கே ஒரு சக்தி வழிபாடுத்தலாம் எல்லாமே பக்தர்களுடைய வேண்டுதலில் நடந்தது. சுவாமியோடைய பக்தருடைய சந்தனம் இங்கே 27 நட்சத்திரங்கள் மற்றும் பரிகார தேவதைகள் தேவதைகள்ன்ற முறையில் பல சன்னிதிலாம் இருக்குது. இதெல்லாமே வந்து படை சார்பு உத்தரவுனால ஒவ்வொரு காரண காரியங்களுக்கு அவங்கவுங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்காக இதை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக செய்கிறாங்க. இங்கே வந்து குறிப்பாக குழந்தை பாக்கியம், உடம்பு வியாதி குணம் அதிகமாக இருக்குது. படை சாஹிப்னாலே நோயை தீர்க்கிறவர், அவர் வந்து ஆயுள் நட்சத்திரம் நோயை தீர்க்கிறவர். பாண்டிச்சேரியில் அவருடைய சமாதி. இங்கே வந்து அவருடைய சீடர் அவருடைய பக்தருக்கு அருள் கிடைச்சி அவருடைய அந்த அருள் சக்தியை இங்கே சமாதி செஞ்சு வச்சு இங்கே ஒரு திருச்செங்கோடில் எல்லா மக்களும் பயன்படுறதுக்கு அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய தகவல்களை உங்களுக்கு தர முயற்சி செய்கிறோம். யோகதண்டம் பொன் பார்த்து சாதி சென்னை. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தினசரி காலையில் 9 மணிக்கு திறப்பாங்க, மத்தியானம் 12 மணி வரையும் தான் இருக்கும். ஆயுள் நட்சத்திரம் அப்புறம் வந்து அமாவாசை பௌர்ணமியில் பகலில் தான் திறந்திருக்கும், ராத்திரி தங்க முடியாது. மகான் சிவஸ்ரீ படே சாமி ஆரோக்கியம். இது வந்து மகான் படே சாஹிப் படம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக என்னுடைய ஃபைலில் எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில் ஜீவசமாதியானவர் சின்ன பாபு சமுத்திரம் என்ற இடம் ரொம்ப அது